அடுத்தபடியாக பெரும் பெரும் மாநாடுகளிலே மிக தெளிவாக சிறப்பாக பேசி மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சகோதரர் திருவடிக்குடியில் அவர்கள், நமக்கு மத்தியிலே நீங்கள் சிறிய தொகை மக்கள் வந்தாலும் கூட இதிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் மீதும், இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் மீதும், கிறிஸ்தவர்கள் மீதும் அன்பை இணக்கத்தை மிக அழகாக ஒட்டி அவர் நமக்கு மத்தியிலே காலம் காலமாக சமூகத்திலே நல்லிணக்கமாக இருப்பதற்கு, அவருடைய நல்ல கருத்துக்களை கூறுவதற்கு அவரை அன்போடு மரியாதை அளிக்கின்றேன். திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் அறிவா போற்றி, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகுங்கதி இல்லைனும் சித்தத்து, நின்று நிலைபெற நீர் நினைந்து உய்மினே என்கின்ற திருமந்திரத்தினை முன்னரே உச்சரித்து அருமையான ஒரு சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற லால்பேட்டை இஸ்லாமிய தக்வா குழு சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் அருமையான இந்த நிகழ்வில் மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள், மூன்று சமயங்களை சார்ந்த அன்பர்கள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அடியினுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு இந்த தலைப்பு குறித்து சிந்தித்தனாக அடியினுடைய உரையை நிறைவு செய்வேன். முதற்கண் அருமையான ஒரு காலை பொழுதில் அனைவரும் ஒன்று கூடி இறைவனை சிந்திப்பதற்கு, இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த வாய்ப்புக்கு இறைவனுடைய திருவடி தாமரைகளுக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். சமய நல்லிணக்கம் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை முன்னமே இங்கு உரையாற்றிய அன்புக்குரிய ஃபாதர் அவர்கள் முன்வைத்தார்கள். அதே போல் எந்த அளவுக்கு பொறுமை முக்கியம் என்பதை பாய் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லையோ, கருத்துக்கள் எல்லாம் அவசியம் கேளுங்க, கேட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், ஆய்வுகளை செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகங்கள் இருந்தால் பேசியவர்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர் அல்தாஃபி அவர்களுடைய நிகழ்வுகளை நிறைய பார்த்துருக்கிறேன், கேள்வி பதில் போன்ற நிகழ்வுகள். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் மிக மிக தேவையாக இருக்கிறது இதுதான். கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத போது அல்லது தவறான பதில் கிடைக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கிறது, பின்னால் அது போர்க்களமாக மாறுகிறது. அப்போ நம்முடைய கேள்விகள் சரியாக இருக்கிறது, இந்த கேள்விக்கான சரியான பதிலை தேடி இன்றைய குறிப்பாக இளைய சமுதாயம் பயணிக்கிறது. அப்போ அந்த இளைய சமுதாயத்தை சரியான வழியிலே நடைபெற வேண்டிய, நடத்தி செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சமய உலகத்தை சார்ந்த சான்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய தக்வா குழுவினர் நம்முடைய ஊரில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும் அறிமுக உரையிலே சொன்னார்கள். இதற்காக மூன்று சமயங்களை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து அமர வைத்திருக்கிறோம் என்று. இன்றைக்கு பல்வேறு இடங்களில் சமய நல்லிணக்க கூட்டம் நடக்கிறது. என்னை கூட சில அன்பர்கள் கேட்பதுண்டு, எங்களுடைய அன்பர்கள், அதாவது சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் வழக்கமாக இந்த உழவார பணி, திருவாசகம் முற்றுவதல், கோயில் இதெல்லாம் போவீங்க, இப்போல்லாம் எங்கள் பள்ளிவாசலையும் சர்ச்சிலையும் தான் உங்களை ரொம்ப பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்றைய காலகட்டத்திற்கு எந்த வழிபாடு மிக தேவையாக இருக்கிறதோ அந்த வழிபாட்டிலே இறைவன் என்னை செலுத்துகிறான், நான் சரியான பாதையில் பயணிக்கிறேன் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த பயணத்தினுடைய அடுத்த ரத்தினமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அடியனுக்கும் வாய்ப்பளித்த இஸ்லாமிய தக்வா குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு நிகழ்ச்சி துவங்குதுன்னு சொன்னோடனே நாங்கள் ஒரு 9:10 இங்கே இருக்கிறோம். நிகழ்ச்சி ஏற்பாடு, ஒரு 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், ஒலிபெருக்கிகளை சரி செய்து கொண்டு அந்த பணியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். நமக்கு அன்புக்குரிய சகோதரர்கள் ஒருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1450 ஆண்டுகளுக்கு முன்னம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை நோக்கி எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த போது எப்படி ஒருத்தராக வந்து சேர்ந்தார்களோ, அதுபோல் என் கண்ணுக்கு முன்னால் இப்போ 100 கணக்கான அன்பர்கள் தெரிகிறார்கள். இறைவனை நோக்கிய மக்களின் படை வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு சாட்சி. அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எடுத்த உடனே எந்த ஒரு பொருளும் மக்களிடத்தில் போய் சேருவதில்லை, அதை உரசி பார்த்து தேய்ச்சி பார்த்து இதுதான் எடுத்துக்கிறாங்க. ஆக நம்முடைய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஔவையார் ஒரு வார்த்தை சொல்வார், சொற்சோர்வு படேல்,
எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று என்றால், மிக தெளிவாக சொல்வேன், இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் தான். நடக்கிற வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி, ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி அத்தனையும் சொற்பொழிவுகள், பேச்சுகள் தானே. அத்தனைக்கும் செவ்யம் எடுத்து அமைதியாக இருந்து கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஐயா, சைவ சமய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சொல்கிறது உண்டு, பேசினா அமர்ந்து கேட்கக்கூடிய அளவில் இன்றைக்கி ஆட்கள் இல்லை, ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. ஒரு சில இடங்களில் சொற்பொழிவுன்னு சொன்னாலே ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிடுறாங்க. பூஜை முடிஞ்சு போச்சு, இப்போ சாமிகள் பேசுவார்கள்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புது. என்னுடைய காவல்துறை நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நான் இதை பகிர்ந்து கொண்டேன், இந்த கூட்டத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு நீங்கள் வஜ்ர வாகனம் கொண்டு வரீங்க, கண்ணீர் புகை குண்டெல்லாம் போடுறீங்க, இன்னுமே அதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, என்ன மாதிரி ஆள்களை கூப்பிட்டு போய் ஒரு மைக்கு கொடுத்து இப்போது சொற்பொழிவு பண்ணவர்னு விட்டு சொல்லுங்கள், ஒரு பையன் அந்த இடத்துல நிற்க மாட்டான், எல்லாம் ஓடி போயிடுவான். எப்போ நாம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் தெளிவு பிறக்கும். ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சொல்கிறேன்னா, எப்போ நாம் அமைதியாக அமர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் தெளிவு பிறக்கும். ஆக மீண்டும் மீண்டும் இது போன்ற சமய நல்லிணக்க கூட்டங்கள் நடைபெறுவது நம்முடைய லால்பேட்டை என்கின்ற ஒரு ஊருக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமயத்துக்கானது, ஒட்டுமொத்த உலகத்திற்கானது. அதனால் இறைவனை நோக்கி அழைக்கப்போ அல்லாஹ் அழைக்கிறார் வாருங்கள் என்று சொன்னால் கூட ஃபாதரும் நானும் இங்கே வந்திருக்குமான்னு தெரியல, சரியா? நபிகள் நாயகம் அழைக்கிறார் வாருங்கள்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் இதுக்குள்ளே வந்திருப்போமா, இங்கே இருக்கிற மற்ற மதத்தை சார்ந்த சமயத்தை சார்ந்தவங்க வந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அங்கே தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இறை வேதம் அழைக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இறை வேதம். எப்படி கூப்பிடுறோம்? இறை நம்பிக்கையாளர்களே. யாராவது திரும்பி பார்க்காமல் இருக்க முடியுமா? கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய யாராவது திரும்பி பார்க்காமல் இருக்க முடியுமா? 12 திருமுறைகளில் அப்பர் பெருமான் ஒரு இடத்துல பேசுகிறார், மனிதர்கள் இங்கே வம்மின், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நோக்கி கூப்பிடுகிறாங்க. அதுபோல் எழக்கூடிய ஒரு வார்த்தை தான் இறை வேதம் அழைக்கிறது. மிக அழகாக சொன்னார்கள், இன்றைக்கு மக்கள் மத்தியில் பக்தி இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நன்றாக வாழ வேண்டும், நன்னெறியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக பிரிவினையை உண்டு பண்ணுகிறார்கள். இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமர்ந்திருந்தப்போ அங்கே நான் கவனிக்கிற அந்த உட்கார்ந்திருந்த இடத்துல ஒரு கேபிள், ஒரு வயர் அங்கே கிராஸ் ஆகுது. அந்த வயர் ஏன் அங்கே போகுதுன்னா, இங்கே இருக்கிற இந்த ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள் அங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கிறாங்க. இந்த ஒலிபெருக்கில் இருந்து இந்த அலைகள் மின்காந்த அலைகளாக மின்சாரமாக மாற்றப்பட்டு அந்த ஒலிபெருக்கிக்கு போகுது. நடுவில் இப்போ இந்த ஒயர் போயாகணும். இப்போ இந்த ஒயர் இங்கே கிராஸ் பண்ணாமல் அந்த ஸ்பீக்கர் கேட்காது, சரியா? ஒயர்லெஸ் இல்லை. அப்போ இது இந்த ஏன் இந்த ஒயர் போயிட்டுருக்காங்க, இது இல்லைன்னா இந்த பேசுகிறது கேட்க முடியுமான்னா முடியாது. அப்போ நாம் பேசுவது 10 பேருக்கு கேட்கணும் என்பதற்காக ஒரு ஒலிபெருக்கி ஏற்பாடு, ஒரு அமைப்பு, அந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு வயர் கிராஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணினாங்க, அதை அப்படியே போட்டாக்க நடந்து போகிறவங்க காலில் படும், செப்பலில் பட்டு இடறி விழுவதற்கான ஒரு வாய்ப்பாயிடும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்டெல்லோ டேப் எடுத்து அந்த வயர் மேலே அப்படியே அங்கேருந்து இங்கே வரைக்கும் விட்டுறாங்க. இப்போது நீங்கள் அது மேலே மிதித்து நடந்து போகிறீங்க, யார் காலையும் அது இடறலையே, யாராவது அந்த வயர் தட்டி கீழே விழுந்தீங்களா? இல்லை. ஆனால் அந்த வயர் இல்லையானால் இந்த ஒலிபெருக்கி சத்தம் நான் பேசுகிறது இப்போ உங்களுக்கு கேட்காது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில இடங்களில் ஒரு சமுதாயத்தினுடைய செய்தியை இன்னொரு சமுதாயத்துக்கு கடத்தும் போது ஒரு குறுக்கீடு இருக்க தான் செய்யும். ஒரு மதத்தினுடைய செய்தியை இன்னொரு மதத்திற்கு சொல்லும் பொழுது, இல்லை இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர் சொல்லும் பொழுது ஒரு குறுக்கீடு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறுக்கீட்டை பொறுமையாக அமர்ந்து கேட்டு அதை நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய கால்களும் இடராது, அவருடைய வேலையும் நடக்கும், நம்முடைய வேலையும் நடக்கும். குடும்பங்களில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே சில நேரம் வருவதுண்டு, தாய் தந்தையருக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ குழந்தைகளுக்குள்ளேயோ சில கருத்து வேறுபாடுகள் வரும். அது கூட வள்ளுவர் அழகாக சொல்வார், இது ஊடல்னு சொல்வார். இந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, உன்ட்ட கடைசி வரைக்கும் பேச மாட்டேன் பார்ன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பேச மாட்டேங்க, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதை மனசுக்குள்ளே போட்டுட்டு உன்ட்ட நான் கடைசி வரைக்கும் பேச மாட்டேன் போன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் அவங்ககிட்ட போய், இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், உன்னை அந்த பொண்ணு உன்னை என்ன சொல்லிடுச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை, அதெல்லாம் கோபிச்சுக்கலாமா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமல்லவா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சேர்ந்துப்பாங்க, சரி பரவாயில்ல மன்னிச்சுக்கிறேன்.
இப்படி ஒரு நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இதை மூதுரையில் ஔவையார் பாடுறாங்க, மூதுரையில் ஔவையார் பாடுறாங்க. இது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கானது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கான செய்தி இது. நல்லா கேட்கணும். கற்பளவோடு ஒப்பர் கயவர் என்று சொல்லி இந்த பாட்டு தூங்குகிறது. கற்பளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பளவோடு ஒப்பாரும் போல்வர். இன்னும் இந்த வெண்பு ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கல் ரெண்டாக உடஞ்சி போச்சுன்னு வச்சுப்போமே, அந்த கல்லை வந்து ஒட்ட வைக்க முடியாது. ஒரு ஒரு பெரிய பாறை இருக்குது, நம்ம வீடு பார்க்குறவங்க எங்கே பார்க்க போகிற இடங்களில் கல்லில் வந்து நல்ல ஒரு இது போட்டிருப்பாங்க, மேடை போட்டிருப்பாங்க, சின்ன ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இதை உடஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி அப்புறப்படுத்த வேண்டியதான், வேறு ஒன்றும் அதை பண்ண முடியாது. இந்த கல் உடஞ்சி போச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியல. ஏதோ கோயில்களில் பார்க்குறோம், மேலெல்லாம் சீலிங்கில் பாவிருக்காங்க, பாவு கல்லுன்னு அதுக்கு பேர். ஒரு கல் உடஞ்சிருச்சுன்னா அந்த கல்லை எடுத்துகிட்டு வேறு கல்லை தான் மேலே வைக்க முடியும், ஒட்ட முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கயவர்கள், நல்ல எண்ணம் அவங்ககிட்ட இல்லை, அப்படிப்பட்டவர்கள் சேரவே மாட்டாங்க கல் உடஞ்ச மாதிரி. பொற்பளவோடு ஒப்பர், காதில் கழுத்துலலாம் நம்ம நகை மாட்டியிருக்கோம் சரியா, இந்த நகை கொஞ்சம் உடஞ்சி போச்சு முறிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆசாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை ஊதி பற்ற வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ தங்கம் என்னாகும், ஒட்டிக்கும். பற்ற வச்சா ஒருத்தர் வந்து இருந்து அதை பற்ற வச்சாக்கா உடனே அதை ஒட்டிக்கும். அதுபோலவும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இன்னும் சொன்னான். மூன்றாவதாக ஒன்று சொன்னாங்க, வில் குண்டு நீர் கிளிய அம்பெய்த வடுபோல். இப்போ தண்ணீரில் ஒரு வில் எடுத்து அம்பு போடுறோம், அந்த தண்ணிக்குள்ளே வேகமாக அந்த அம்பு எய்யும் போது அந்த தண்ணீருக்குள்ளே இந்த அம்பு பாயும் போது ஒரு நுரை அடிக்கும் அதுக்குள்ளே, அந்த நுரை அடிக்குமே தவிர தண்ணீர் பிரிவதில்லை. எப்படி ஒரு வில்லை எடுத்து அம்பு போடுறோம் தண்ணிக்குள்ளே, ஒரு அண்டாலையோ இல்லை ஒரு குளத்துக்குள்ளேயோ நம்ம வில்லு எய்கிறோம்னா அந்த அம்பு உள்ளே போகும்போது ஒரு நுரை அடிக்குமே தவிர தண்ணி பிரியாது, உடனே சேர்ந்துடும். அந்த வடு மாதிரி மாறுமா சான்றோர் இனத்து சினம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறா மூதுரையில். எப்படி இருக்குன்னுவாமா, இந்த அம்பு தண்ணீருக்குள்ளே போகும்போது எப்படி அந்த தண்ணீர் பிரிவதில்லை, பிரிந்தால் கூட உடனே சேர்ந்து விடுகிறதோ அதுபோல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா, குடும்பத்துக்குள்ளேயும் சரி சமயங்களுக்கு இடையேயும் சரி சில விவாதங்கள் நடக்கும்போது, சில கருத்து பரிமாற்றம் நடக்கும்போது, சில இது போன்ற சமய நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு சில கருத்துக்கள் முன்பின் இருக்கலாம். இப்போ என்ன கூட சில பேர் கேட்கறது உண்டு, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துருக்காங்களே ஒரு சட்டை போட்டுட்டு வரப்படாதா, ஒரு சட்டை போட்டு இருக்கிற துண்டு இந்த பக்கம் அதை என்ன பொத்திக்கிட்டா என்ன, அப்படிலாம் சில கேள்விகள் இருக்கிறது உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, எங்களுடைய சமயம் எனக்கு வலியுறுத்துறது இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு வரைமுறை இருக்கிறது. இந்த துண்டை எடுத்து இப்படி இப்படி பொத்திக்கிட்டோன்னா மக்காவில் நம்ம வெள்ளை துணி போட்ட மாதிரிக்கு அர்த்தம். எப்படி போகிறோம் மக்காவுக்கு போகும்போது, இப்படி பொத்திக்கிறோம் வெள்ளை துணி, இதுக்கு ஆவி அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எல்லா இடத்துக்குள்ளேயும் அது இருக்கிறது. உடை நாகரிகம் என்பதோ அல்லது நாம் அணியக்கூடிய அணிகலன்கள் என்பதோ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பதோ எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கு பைபிள் மூலமாக, இஸ்லாமுக்கு திருக்குரான் மூலமாக. இங்கே பாருங்கள் வரிசையாக அடிக்க வச்சுருங்க திருக்குரான், எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடலாமான் இருக்கு, அவ்வளோ அழகாக அது ஈர்க்குது நம்ம. அந்த அது கொடுக்கப்பட்டிருக்க அந்த வண்ணம், அந்த கலர் இருக்குது பாருங்கள், அப்படியே ஈர்க்குது இங்கே. ஏன்னா திருக்குரான் ஒன்று ஒன்று படிக்கும்போது எவ்வளோ அற்புதமான செய்திகள் என்பதை பார்க்குறோம். இந்த பைபிளும் இருக்குது, திருக்குறானும் இருக்குது, திருமுறைகளும் இருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்து படிச்சுக்கணும். தினசரி இறைவனை தான் வழிபாடு பண்ணுறோம், எல்லாத்துலேயும் ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். நேர் வழியிலே நடப்பதற்கு அவர்களுக்கு அவருக்கான பலன் அங்கேயே இருக்குது. அதே போல் தவறான வழியில் நடப்பவர்களுக்கும் அவர்களுக்கான தீங்கு அங்கேயே இருக்கிறது. திருக்குறான் வழி நடத்துது. அப்போ நம்ம எந்த பாதையில் நடக்க வேண்டும், நல்ல பாதையிலே நடக்கணும். இந்த சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், தேனி குறித்து ஒரு செய்தி பதிவு பண்ணியிருந்தாங்க. தேனி குறித்து, தேனியுடைய வயிற்றில் மாறுபட்ட வண்ணமுடைய ஒரு திரவம் இருக்கிறது, அதிலே உங்களுக்கான மருந்து இருக்கு திருக்குறான் சொல்லுது. இந்த மாறுபட்ட திரவம் அது நமக்கான மருந்து என்பது எப்போ இறைவன் இறக்கி கொடுத்துருக்கா, நபிகளார் மூலமாக கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் ஆச்சு. இன்றைக்கு அதை ஆய்வு பண்ணி சொல்லுகிறார்கள், அந்த தேன் எப்படிப்பட்ட, திருவாசகத்துக்கு ஒரு பேர் இருக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்திற்குரிய சிறப்பை சொல்லும் பொழுது இன்றைக்கும் சைவர்கள் பாராயணம் செல்லும் போது முதல்ல அந்த பாட்டை சொல்லிவிட்டு தான் திருவாசகத்துள்ளே போவோம். தொல்லை இரும்பு ரவி சூழும் தளநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறைவா நெறியளிக்கும் ஆதவூர் என்போன் திருவாசகம் என்னும் தேன் சொல்லி தான் திருவாசகத்தையே துவங்குறோம். அப்போ இந்த தேனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாடம் எங்கே இருக்குது, திருக்குறளில் இருக்கிறது.
சாதாரணமாக தேன் தேனீக்கள்னு நம்ம கடந்து போயிடலாம், தேனீனே நம்ம கண்ட கொண்டு வந்து கொடுக்குறதா குட்டுதான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த தேன்கள் வண்டுகள் வண்ணத்து பூச்சி போன்ற பூச்சிகள் இல்லையானால் உலகத்தில் இயற்கையே அழிஞ்சு போயிடும். இதற்கு எல்லாத்துக்குமான அந்த மகரந்த சேர்க்கை இருக்குது பாருங்க, அது இந்த வண்டுகளும் தேனீக்களும் தான் கொடுக்கறது. அதனால தான் நம்ம வந்து கருத்துக்களை சேகரித்து கொண்டு வந்து பேசுபவர்களை தேனீக்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அடியன் பேசுகிறேன், முன்னமே ஃபாதர் பேசுனாங்க, அடுத்து சகோதரர் அல்தாஃபி பேச போகிறாங்க, அடுத்து பாகர் வராங்க, ஒவ்வொருத்தர் அன்பர் பேச போகிறாங்க. இப்போ இவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதற்காக எவ்வளவு இடங்களில் எத்தனை செய்திகளை இன்னும் சொல்ல போனால் நாளிதழ் முதற்கொண்டு அப்டேட் ஆகிட்டு இந்த மேடைக்கு வரணும், அத்தனை செய்திகளும் கூட பகிர்ந்துக்கணும். நான் அந்த தேனி மாதிரி தான் பார்க்குறேன், இத்தனை ஊருக்கும் சென்று அங்கங்கே அவங்க சொல்லக்கூடிய செய்திகள், அந்த மக்கள் நடந்து கொண்ட விதம், வாழ்க்கை முறை, ஒவ்வொரு சமயங்கள் அத்தனையும் கொண்டு வந்து சேகரித்து இங்கே கொடுக்குறார்களோ அந்த தேன் மாதிரி தான். இதை அருணகிரிநாதர் சொல்லும்போது வண்டு எச்சில்னு சொல்லுவார், வண்டு எச்சில்னு திருப்புகளில் ஒரு வரி இருக்குது, ஆனால் அது வண்டோடைய எச்சில் அல்ல. அதனுடைய விளக்கம் நான் திருக்குறானில் பார்க்குறேன். ஏன்னா வண்டு எச்சில்னு ஏன் சொல்கிறாருன்னா, தேனி தன்னுடைய வாயால் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுது, மீண்டும் அதை கொண்டு போய் தன்னுடைய கூட்டில் அது உமிழ்கிறது, அதனால் அதை எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லைனா சாப்பிட்றோம், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அதை கொண்டு போகிறது இல்லை, அது வயிற்றுக்கு பின்னால் தேனை சேகரிப்பதற்கு என்று ஒரு பை இருக்குது, அதுதான் திருக்குறள் அதை பதிவு பண்ணிச்சு. அதனுடைய வயிற்றில் தனியாக அதை சேகரிக்கிறதே தவிர வாய் வழியாக ஜீரண பைக்குள்ளே அதை கொண்டு போகிறது இல்லை, அதுக்கு தனியாக ஒரு சேகரிக்கிற பை இருக்குது. ஏன் தேனியை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி, ஏற்கனவே இதற்கு முன்னே ஆட்சியில் இருந்த அந்த கட்சி இன்றைக்கு ஒரு தலைமையை தேட முடியாமல் அல்லாடுது. அன்றைக்கு நாம் என்னெல்லாம் குற்றம் குறைகள் சொன்னோமோ அதையெல்லாம் மறுதளித்தவர்கள் இன்று ஒருவருக்கு ஒருவர் சேற்றை வாரி எரித்துக் கொள்கிறார். இந்த சமூகமும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் மீது சொன்னதோ அதையெல்லாம் அவர்கள் மறுதளித்தார்கள். இன்று ஒருவருக்கு ஒருவர் அந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆட்சி கையில் இருக்கும் பொழுது நாம் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு அதிகார வர்க்கமாக இருந்தார்கள். இன்றைக்கு எங்கள் அப்பன் குதிலுக்குள்ள இல்லைன்ற கதையாக எல்லாம் வெளிவருது, யார் ஊற்றி கொடுத்தா யார் குடித்தா, இதெல்லாம் இன்றைக்கு செய்தியாக வெளியில் வருது. ஏன் சொல்கிறேன்னா, தேனீக்களினுடைய வாழ்க்கை முறை இருக்குது பாருங்க, அதை மனிதர்கள் ஒவ்வொரும் மிக சொல்ல போனால் மிக மிக அருமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேன் கூடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இயற்கையாக வளரக்கூடிய தேனி வேறு, பெட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய தேனி வேறு. இந்த பெட்டியில் வைத்து வளர்க்கக்கூடிய தேனி என்ன பண்ணுறாங்க, அடுக்கடுக்காக உள்ள ஒரு அட்டை வச்சுருக்கிறாங்க சரியா, ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே பல விதமான அட்டைகள் இருக்குது, அதில் தேன் கூடு தனித்தனியாக கட்டுது. அந்த ஒரு பாக்ஸ் அப்படியே பிரித்து ஒரு அட்டையை எடுத்து இன்னொரு பாக்ஸில் வச்சு ஒரு பெட்டியில் வச்சு அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க, அது வெளியூருக்கு போகுது. இப்போது நம்ம நர்சரியில் செடிகளை வளர்க்குறோம், மரக்கன்றுகள் வாங்குகிறோம், அங்கே வளர்த்து அந்த மரக்கன்றுகளை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, நம்ம ஊரில் கொண்டு போய் அந்த தாய் மண்ணோடு நம்ம நட்டு வைக்கிறோம், அது வளருது. அதுபோல் இந்த தேனீக்கள் வளர்ப்பில் இந்த பெட்டிகளை எப்படி பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு தேன் அட்டையை எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து அந்த பெட்டியை கொடுத்து அனுப்புகிறார்கள். இங்கே ஒரு தேன் அடைப்பட்டி அப்படியே இருக்குது, இப்போ இதுவும் தேன் வளருது, அந்த பெட்டியிலையும் தேன் வளருது, இது எப்படி என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் ஒரு ராணி தேனி என்பது இருக்கிறது, ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் ஒரு ராணி தேனி இருக்குது, தலைமை பெண்கள் தான் அங்கே தலைமை, ராணி தேனி இருக்கக்கூடிய பெட்டியில் ஒரு அட்டையை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க, அது அங்கே உருவாகிறது. சரி, இப்போ இந்த பெட்டியில் உள்ள ராணி தேனி இல்லையே, இந்த பெட்டி இப்போ யார் பார்க்கறது, இது எப்படி பெருகும் அப்படின்னா, இந்த ராணி தேனியினுடைய கூடு இன்னொரு இடத்துக்கு போன உடனேயே இந்த கூட்டில் இருக்கக்கூடிய தேனீக்கள் சொல்லப்போனால் ஒரு 10 நாட்களுக்குள் தன்னுடைய தலைமையை அதுவே உருவாக்குகிறது, அங்கே ஒரு ராணி தேனியை இந்த தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குகிறது என்பதை படிக்கிறோம். சாதாரண ஒரு பூச்சி சீப்போன்னு விரட்டுறோம் அல்லவா, ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது கலைஞ்சி வந்து கொட்டிச்சுனாக்க விஷம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சின்ன தேனிக்குள்ள இறைவன் எவ்வளோ பெரிய பாடத்தை வச்சிருக்கிறான், வாழ்க்கைக்கான பாடத்தை, வெறுமனை பாடம் மட்டும் இல்லை, இன்றைக்கு தேதியில் நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு வச்சிருக்கான். அப்போ அன்றைக்கு தேனியை பார்த்து ஒரே ஒரு வசனம் திருக்குறானில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த 114 அத்தியாயத்துக்குள்ளேயும் எவ்வளவு பெரிய பாடம் இந்த உலகத்திற்கு இருக்கு என்பதை ஒட்டுமொத்த தேசம் சிந்திக்க வேண்டும், ஒட்டுமொத்த உலகம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே இந்த துண்டை கழட்டி போட்டு ஒரு தொப்பியை வச்சுட்டு என் கூட வந்துட வேண்டியதானே,
என்ன விஷயம்னா எனக்குன்னு ஒன்று சுதர்மம் என்று சொல்லி இந்த இந்து மதம் பேசுகிறது. சுதர்மம், நீ எங்கே பிறந்திருக்கிற அங்கே இருந்து கொண்டு இந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்பது சுதர்மம். எனக்கான ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் திருநீர் குறித்து, சிவாலயம் குறித்து, திருமுறைகளை குறித்து, நல்லொழுக்கம் குறித்து மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதனுடைய கடமை, அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் அங்கிருந்து இந்த பக்கம் வந்துட்டேன்னா என்னை ஒரு கேள்வி கேட்பான் இறைவன். நான் உனக்கு இப்போ திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சமண சமயத்திற்கு போனார், மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்தார் என்பதை திருநாவுக்கரசருடைய வரலாறு சொல்கிறது. இதை நான் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, சைவ சமயம், அன்புக்குரிய சகோதரி அவர்கள் முதல்ல பேசும்போது என்னை திரும்பி பார்த்தாங்க, அந்த சமயம் சைவ சமயம் தானே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து கேட்டுக்கிட்டாங்க. சைவ சமயம் ஏன், சைவத்துக்குள்ளேயே பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கிறது. இன்றைக்கு நாட்கள் கடந்து போனதுனால இஸ்லாம், கிறிஸ்தவம், சமணம், சாக்கியம் இப்படி பார்க்குறோம். ஆனால் உண்மையை பார்த்தால் சைவ சமயத்துக்குள்ளேயே அத்தனை பிரிவுகள் கிடக்கிறது. எத்தனை மதங்கள், எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய ஒரு களமாக இறைவன் என்கின்ற ஒரு பொது பொருள் இருக்கிறது. வாழ்க்கை என்கின்ற ஒரு பொது பொருள் இருக்கிறது. நன்னறி என்கின்ற ஒரு பொது பொருள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் போதுமானது, வேறு ஒன்றும் இல்லை. நான் இது ஏன் இப்போ உங்களுக்கு இந்த ஒயர் பற்றி சொல்ல வந்தேன்னா, சமயங்களுக்குள்ளேயும் இதுபோல் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உங்களுக்கும் எனக்குமானதாக இருக்கலாம், இல்லை எனக்கும் ஃபாதருக்குமானது இருக்கலாம். இது சமயங்களுக்குள்ள இறைவன் என்கின்ற ஒரு பொருளுக்குள் நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குதுல்லவா. நான் முதல்ல சொன்ன உங்கள்கிட்ட இந்த தண்ணியில் அம்பு எய்தாக்க இந்த வடு வந்து வரும், கொஞ்ச நேரத்தில் அந்த வடு மறைஞ்சு தண்ணி ஒட்டிக்கும், தண்ணி உடனடியாக சேர்ந்துடும் என்று சொன்னேன். அந்த தண்ணீருக்குள்ளே கூட ஒரு நுரை உருவாகுது. இந்த இடத்துல தான் அம்பு போச்சுதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு வடு உருவாகுது. ஆனால் காற்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இப்படி கை வைக்கிறேன்னா இந்த கை, என்னுடைய கை இந்த காற்றை கிழித்து கொண்டு பறக்கிறது. இங்கே ஏதாவது சூடு இருக்கா? இப்போ கையை இப்படி வைக்கிறேன், என்னுடைய கை வந்து இந்த காற்றை கிழிக்கிறது. இங்கே ஏதாவது சூடு தெரிஞ்சுதா? ஔவையார் கூட தண்ணீரோடு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இந்த சமூகத்தை நோக்கி கேட்கிறேன், இந்த காற்று போல நாம் எல்லாம் எப்போதும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருந்து இந்த உலகத்திற்கு பாடம் சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட சமூக சிந்தனை. இன்னொரு மதத்துக்காரரை பார்த்தா இன்னொரு மதத்துக்காரர் இங்கேருந்து வரும்போது முறைக்கிறது. இப்போ எனக்கு அன்பர்கள் சொல்லுவாங்க, சாமி எதுக்கு காரில் வந்தீங்க, நீங்கள் பஸ்ஸில் வந்திருக்கலாமே, டூ வீலரில் வந்திருக்கலாமே. ஃபாதர் டூ வீலரில் வந்தாங்க தெரியுமா, திண்டிவனத்திலிருந்து இருசக்கர வாகனத்திலேயே பயணிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பூர்வாசிரமம் நம்ம பக்கத்தில் தான், ஸ்ரீமுஸ்னம் தான் அவங்களுக்கு பூர்வாசிரமம். கும்பகோணத்தில் வந்திருந்து பல நாட்கள் இறை தொண்டு ஆற்றினார்கள். சமய நல்லிணக்கத்துக்காக அவ்வளோ பாடுபடக்கூடிய அன்பர்கள். இந்த குழுவை சார்ந்த அன்பர்கள் என்னிடம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு தோன்றின முதல் பெயர் ஜான் போஸ்கோ ஃபாதர் தான். ஸோ அந்த அளவுக்கு மிக எளிமையாக நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எப்படி நாம் திருக்குறானை குறித்து பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை சிந்திக்கிறோமோ, திருமுறைகளை குறித்து கோயில்களில் சிந்திக்கிறோமோ, பைபிளை குறித்து நாம் சர்ச்சைகளில் சிந்திக்கிறோமோ, அதுபோல இது மாதிரியான நல்லிணக்கங்கள் மிக மிக அவசியம். இல்லையானால் நடுவில் குளிர்காயதற்காக இருக்குது பாருங்கள் இந்த கூட்டம். இவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இருக்கக்கூடிய கருத்துக்களை திரித்து திரித்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். யார் வேலை செய்கிறாங்களோ அதுதான் இந்த மக்கள் நம்புவாங்க. அப்போ அத்தனை பணிகள் அவர்கள் செய்யும் போது நமக்கான கடமையை நாம் எந்த அளவுக்கு விரைவாக செய்ய வேண்டும், வேகமாக செய்ய வேண்டும், அர்த்தமுள்ளதாக செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையும் உங்களுக்கு நான் விட்டுறேன். இது போன்ற கூட்டங்கள் மேலும் மேலும் நிரம்ப நடைபெற வேண்டும். மக்கள் சாரசாரியாக வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், செவிமடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். எலெக்ஷன் நடக்கும்போது, தேர்தல் நடக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தாலுகா ஆஃபீஸுக்கு, தாசில்தார் ஆஃபீஸுக்கு, அப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இப்படி இந்த வாக்கு பெட்டிகளை அனுப்புவாங்க. இப்போல்லாம் இயந்திரத்தில் தானே ஓட்டு போடுறோம், ஓட்டு மெஷின் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இந்த ஓட்டு மெஷினை தேர்தல் நேரத்தில் அனுப்புறது மாதிரி மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கவர்னர்னு ஒரு மெஷின் அனுப்பிச்சிட்டு இருக்குது. கவர்னர் அப்படிங்கிற ஒரு மெஷினை அனுப்பிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த இயந்திரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களிலே இப்போ வரக்கூடிய இந்த கவர்னர் என்கின்ற இயந்திரம் சரியா இல்லை, கொஞ்சம் நட்டு போல்டுலாம் லூஸாக இருக்குது. அப்போது நம்ம ஊர்களில் தெரியும், நட்டு போல்டுலாம் லூஸாக இருந்ததுனாக்க அந்த பொருள் வேலைக்கு ஆகாது, உதவாது. இது நம்ம என்ன பண்ணுவோம், பழைய ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி சில இடத்துல விற்பனை நடக்கும். பழைய ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இப்படி நடக்கும். தமிழ்நாட்டில் அநேகமாக பேரிச்சம்பழம் வியாபாரிகளுக்கு விரைவில் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சில வந்திருக்கிற கவர்னர் இயந்திரங்கள் சரியா இல்லை.
மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதே நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னால் ஒரு மேடையில் இந்த கவர்னர் எந்திரம் பேசுகிறது, சனாதனம் என்கின்ற வார்த்தை தான் இந்தியாவினுடைய அடிநாதம், அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள், ஆக இந்த மதச்சார்பின்மை என்கின்ற இந்த வார்த்தை வந்து ஒரு தவறானது, சனாதனம் என்கின்ற வார்த்தை தான் அதற்கு சரியான பொருள், இந்தியா அப்படி தான் இருந்தது அப்படின்ற. நான் கேட்குறேன், கவர்னர் எந்திரம் இதை பேசினா தேச விரோத வழக்கு கிடையாதா? மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு பேச்சு தானே இது. அப்போ இன்றைக்கி ஒரு நாடு கிட்டத்தட்ட 75 ஆண்டு ஆயிடுச்சு, இப்போ இந்த வருடம் சுதந்திர ஆண்டு 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இந்த நிறைவடைய போது. 1950 இந்த சட்டம் வந்ததாக எடுத்துக்கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளாக நாம் போற்றி வரக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற என்கின்ற வார்த்தையை சிறமேற்கொண்டு போற்றுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை சனாதனம் என்கின்ற வார்த்தையை கொண்டு மோதுகிறார், உரசி பார்க்கிறார். நான் முதலே சொன்னேன், ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வந்து தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை புகுத்த வேண்டும் என்று நினைப்பதனாலே இந்த பிரச்சனைகள் உருவாகிறது, சமயங்களுக்கு இடையே இந்த பிணக்கு உருவாகிறது. என்ன வாய்ப்புன்னு கிடைக்க பார்க்கிறாங்க, பட்டமளிப்பு விழாவில் எதை பேசணுமோ அதை மட்டும்தானே ஒரு ஆளுநர் பேசணும், ஒரு கவர்னர் எந்திரம் பேசியிருக்கணும். தேவையில்லாத சனாதனத்தை புகுத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த சனாதனம் என்கின்ற வார்த்தையை இதுக்கு முன்னே பல இடங்களில் திருமுறைகளை சொன்ன போனால் ரொம்ப தெளிவாக திருநாவுக்கரசர் திருநள்ளாற்று தேவாரத்தில் சொன்னார், தயா மூலம் என்கின்ற தத்துவத்தின் வழி, தயா மூல தர்மம், மனிதனுக்கு மனிதன் மட்டும் இல்லை மற்ற உயிர்களோடும் பரிமாறிக்கொள்ளக்கூடியது அந்த தயை என்பது, அது சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சனாதனம் என்பதை யார் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இருக்கிறது. எதற்காக உங்களுக்கு எதிராக இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னால், ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் என் மாதிரி ஒருத்தர் இல்லை, பல பேர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, என்னிட்ட நிறைய நண்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லுவது உண்டு, அந்த கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிங்களே மிகச்சரியாக இருக்கிறது. நான் கேட்பேன், அப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. சில பேருக்கு ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்குது, ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தோ அல்லனா ஜாதி சார்ந்தோ இவர்களெல்லாம் பயணிக்கிறார்கள். இப்போ சாமியாருக்கு பின்னாடி வந்தால் அவளுக்கு என்ன பிரயோஜனம் நினச்சி பார்க்குறது, இவருக்கு பின்னாடி வந்தால் நமக்கு என்ன, இன்றைக்கி மத்தியானம் இவருக்கு சோறு கிடைக்குமாங்கிறதே டவுட்டு, இவருக்கு பின்னாடி நம்ம போகிறதான்னு யோசிக்கிறான். இதே ஒரு அரசியல்வாதிக்கு பின்னாடி போனால் ஒரு புறம்போக்கு நிலம் கிடக்குதா, வளைச்சி போட்டு ஒரு பட்டா போடலாம், தனக்கு ஒரு பட்டா போட்டுக்கணுமா, ஒரு வார்டு மெம்பர் போய் பார்க்கலாம், அவன்கிட்ட நமக்கு 10 பைசா பிரயோஜனம், இவரால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறார்கள். உண்மையை சொல்லணுமானால் இறைவனை சார்ந்திருக்கிற, நல்லவர்களோடு சார்ந்திருக்கிற, நல்லொழுக்கம் பேணுபவர்களோடு சார்ந்திருக்கிற அன்பர்களுக்கு தான் மிகப்பெரிய பயனை இறைவன் வைத்திருக்கிறான். இதை புரிய பாருங்கள், நல்லிணக்கம் நல்லிணக்கம் ஔவையார் இதையும் சொன்னால், நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம், எவன் பிரிவினைவாதம் பேசுகிறானோ அவரோடு சேராதேன்னு சொன்னான், நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் என்று சொல்லி வச்சுட்டு போனாங்க. அப்படி அருமையான வழிகாட்டுதல்கள் பல்வேறு நூல்கள் மூலமாக, நம்முடைய வேதங்கள் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமய நல்லிணக்கம் குறித்த இந்த செய்திகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் அனைவரும் பெரியோர்கள் கனவு கண்டது போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற நிலையில் இருப்போம். நமக்கு எல்லாம் அல்ல நல்ல அருளையும் வரங்களையும் இதுபோன்ற நல்ல தருணங்களையும் பரஸ்பரம் அன்பையும் இறைவன் வழங்குவாக என்று பிரார்த்தித்து, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, மீண்டும் மீண்டும் இதுபோன்ற களங்களுக்கு அடியனை அழையுங்கள், எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் 9 மணி நிகழ்ச்சி என்று சொன்னால் 9 மணிக்கு வந்து அமர்ந்து விடுவேன். வரக்கூடிய அன்பர்களும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், இன்றைய இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த இளைஞர்கள் தக்வா குழுவை சார்ந்தவர்கள் கடந்த 1 வார காலமாக, இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னமே எல்லாரையும் தொடர்பு கொண்டு பத்திரிகைகளை அனுப்பி வைத்து, இதை லைவ் டெலிகாஸ்ட் இன்றைக்கி இது ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்குது, இதுக்காக இவ்வளோ தூரம் அவங்க சிரமப்பட்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு 10 பேர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு வாசலை எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை தூங்குவதாக அமைகிறது. வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எல்லாருக்கும் பணிகள் இருக்கலாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மாற்றுக்கருத்து இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க, அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம், 1/2 மணி நேரம் என்பது சரியாக இருக்கும், 1 மணி நேரம் என்பது இந்த நேரத்தை கடத்தி கொண்டே போய் கொண்டிருக்கும், அதனால ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்னம் ஒரே ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் குறித்து பேசிவிட்டு அப்படியே நாம் சென்றுவிட முடியாது.
சமய நல்லிணக்கம் குறித்து பேசிவிட்டு அப்படியே நாம் சென்று வர முடியாது. ஏதாவது ஒரு செய்தியை நாம் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். முன்னமே பேசிய அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் விமோச்சனம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஒரு விமோச்சனம் பிறக்கணும் அப்படின்ட்டு நானும் ஒரு விமோச்சனத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதாவது ஒட்டுமொத்த மதுவுக்கு எதிராக போதை பழக்கங்களுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பல்வேறு செயல்பாடுகளை ஆற்ற வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போல மது என்பது தீமைகளின் தாய் என்கின்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி போதை பழக்கங்களுக்கு போதைப் பொருளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இளைஞர்களை நாம் நல்ல முறையில் வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுடைய அமைப்பு சார்பில் நாங்கள் ஒரு வாசகத்தை சமீபத்தில் வெளியிட்டோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மதுபான கடைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு வாசகத்தை வெளிப்படுத்தினோம். இதை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாகவே நாம் செய்து வருகிறோம். அனைவரிடத்திலும் மீண்டும் பதிப்பிக்கிறேன், போதை பழக்கத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழகம் மிக விரைவிலே விடுபட வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீவேல் முருகனுக்கு ரோகம்.